ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம் லென்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிளானில் கேம் லென்ஸ் கிளானில் சிடபிள்யூல வந்து ஸ்டார்ட் ஆகி 4 days ஆகுது. ஸோ கேம் லென்ஸ் அந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேமை பற்றின வீடியோ போட்டு ரொம்ப நல்லானதுனால இன்றைக்கி நம்ம மந்த் அக்டோபர் மந்த்துக்கான சிடபிள்யூல நம்ம கேம் லென்ஸ் கிளான் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிடபிள்யூஎல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா Day 3, இந்த வீடியோவில் Day 3 அட்டாக்ஸ் வந்து நான் வரைக்கும் இருக்குது. Day 4 வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 30 minutes to 1 hour வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம வந்து டாப் ஃபஸ்ட் பிளேஸில் நம்ம இருக்கோம் இப்போதைக்கு. அதாவது Day 3 வரைக்கும் கால்குலேட் பண்ணும்போது ஸ்டாரில் நம்ம தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கோம். அண்ட் நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 30 vs 30 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிடபிள்யூல போட்டிருக்கோம். மேக்ஸிமம் எல்லா அட்டாக்குமே எல்லாருமே பண்ணிடுறாங்க, 2 or 3 மெம்பர்ஸ் மட்டும்தான் அதில் இன்ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மோஸ்ட்லி எல்லா பேஜஸ்மே பார்த்தீங்கன்னா எல்லா டவுனாலுமே அடிச்சு நொறுக்கி இருக்காங்க ஸ்டார்ஸில். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா Day 1. Day 1 வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆல்மோஸ்ட் எல்லா பேஸுமே வந்து கிளியர் பண்ணியிருக்கோம். இங்கேயும் வந்து ஒரு 3 members வந்து இன்ஆக்டிவ். ஸோ Day 1 நம்ம தான் வின் பண்ணோம், 5-star லீடிங் வச்சு வின் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு உங்களுக்கு கிளான் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா தாராளமாக நம்ம கிளானில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம கிளானில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 44 members தான் இருக்காங்க. ஒரு 6 members ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குது, ப்ளஸ் ஒரு 5-6 பேர் இன்ஆக்டிவாக இருக்காங்க, அவங்களே ரிமூவ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் தமிழ் பிளேயராக இருக்கீங்க, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்லாம் விளையாடுவீங்கன்னா தாராளமாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நம்ம கிளானில் வந்து உங்களை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, அகைன் நான் நம்ம சிடபிள்யூக்குள்ளே வருவோம். சிடபிள்யூஎல் இதாவது Day 1 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பேஸுமே அடிச்சு நொறுக்கி இருக்காங்க, எல்லாமே 3-star எடுத்திருக்காங்க. 1-2 பேர் தான் வந்து 2-star எடுத்திருக்காங்க. அதுலேயும் இந்த டாப் 1st 2 members வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபயராக இருக்காங்க. ஏன்னா 2 Day 1 Day 2 வந்து 1st 2 பேஸ் வந்து 3-star அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. இதுதான் Day 1 ரிசல்ட், 60 out of 65, அதாவது 5-star லீடிங் வச்சு ஜெயிச்சிருக்கோம். இங்கே வந்து Day 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு 3-4 members தான் இன்ஆக்டிவ். ஸோ அதனால் இங்கேயுமே வந்து பார்த்தோன்னா ஒரு 5-star லீடிங் வச்சு நம்ம ஜெயிச்சாச்சு. இதுதான் இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்க Day 3. Day 3 வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம், இன்றைக்கி நம்ம தான் ஜெயிப்போம். இதுலேயே வந்து இந்த 1st 2 டவுனாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க எப்பயுமே 3-star எடுக்கிறவங்க இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக பேஸ் டஃப்பாக இருந்ததுனால அவங்களால எடுக்க முடியல. மீதி எல்லாருமே கீழே நல்லாவே விளையாடி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுலேயுமே ஒரு 3 inactive இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன தான் பிளேயர்ஸை வந்து சப்பிள் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணாலும் 3 members எப்படியா இருந்தாலும் வார் அட்டாக் போக மாட்டுறாங்க. ஸோ அதுதான் பிரச்சனையே. தமிழ் பிளேயர்ஸ் யாராவது இருந்தால் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நம்ம கிளானில் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து Base 1 வார் அட்டாக்கான ப்ரிவியூ. இது சும்மா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அவரோட அட்டாக்கை பாருங்க, ஸ்பீடு 4 in வைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஃபுல் பேஸுமே அவர் கிளியர் பண்ணியிருக்காரு, 94% கிளியர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபுல் பேஸுமே நல்லாவே கிளியர் பண்ணியிருக்காரு, ஜஸ்ட் மிஸ்டாக வந்து மிஸ் ஆகிருக்கு. 48%, 49%, 53% வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா அசால்ட்டாக எனக்கு தெரிஞ்சு இது 3-star எடுத்திருக்கலாம் நம்ம கிளானோட பிளஸ். 36 seconds தான் இருக்குது, 86% அடிச்சின வரைக்கும் இருக்காங்க. 91% முடிஞ்சு. நல்ல அட்டாக்கு, செம்மையாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. பேஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்ததுனால 3-star அவரால் எடுக்க முடியல. அவர் யூஸ் பண்ணியிருக்க ட்ரூப்ஸ்லாம் பாருங்கள், ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் அவர் யூஸ் பண்ண ட்ரூப்ஸ் எல்லாமே. அகைன் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் எப்படி அட்டாக் போயிருக்காருன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்கமிங் வீடியோஸில் அவரோட 3-star அட்டாக்ஸ்லாம் உங்களுக்கு இண்டிவிஜுவல் வீடியோவாக போடுறேன். மேபி உங்களுக்கு அந்த அட்டாக்கை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Base 2 அட்டாக்கை ஒரு 1-star தான் எடுத்திருக்காரு. இவரே 3-star ட்ரை பண்ணியிருக்காரு பட் ஆனால் டைரக்ஷன் ராங்கு. ஸோ அதனால் 1-star தான். பட் இவருமே நல்ல பிளேயர் தான், எப்பயுமே 3-star எடுக்கிற பிளேயர் தான். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டஃப், பட் எப்படியா இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கிறது உறுதி. ஸோ நம்ம தான் வின்னிங் இந்த மேட்ச்சு. எப்பயுமே டாப் 1st place வந்து நம்ம தான் இருப்போம் இந்த மேட்ச்சுமே.
அண்ட் தென் ரொம்ப நாளாக கிளான் வந்து இன்ஆக்டிவாக இருந்துச்சு, இப்போ தான் அகைன் ரீஆக்டிவேட் பண்ணி நிறைய நியூ மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணி அகைன் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் ஏதாவது பர்டிகுலரான வீடியோஸ் கேம் வீடியோஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாக்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இல்லை வேறு ஏதாவது கேம்ஸ் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும், ஸோ கேம் பிளே வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், அதுவுமே வந்து பார்த்தா நான் வந்து வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ இதுதான் லீக் வந்து நாங்கள் கிறிஸ்டல் லீக் டூவில் இருக்கோம் இப்போதைக்கு. நம்ம தான் கேம்லன்ஸ், நம்மளோட கேம்லன்ஸ் கிளான் தான் வந்து பார்த்தா ஃபஸ்ட் பிளேஸ் இருக்குது. நீங்கள் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வந்து கேம்லன்ஸ் சர்ச் பண்ணாலே நம்ம கிளான் தான் வரும். பார்த்தீங்கனாலே தெரியும், ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, இப்போ ரவுண்ட் 3 போயிட்டுருக்கு. ஸோ ரவுண்ட் 4, ரவுண்ட் 4 கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இதுதான். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு 3 டேஸ்க்கான அப்டேட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோன்னா டே 7 ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதாவது டே 7ல டே 4 to 7 வரைக்கும் வார் அட்டாக் எப்படி போச்சு, நம்ம என்ன பொசிஷனில் இருக்கோம், டாப் 2ல கம்ப்ளீட் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஒரு 4 டேஸ் கழிச்சு டே 7 ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மோஸ்ட்லி எல்லாருமே ஓரளவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு பாட்டமில் இருக்க ஒரு 3 கிளான் மட்டும்தான் ஓரளவுக்கு வீக்காக இருக்காங்க, இது எல்லாருமே வந்து ஒரு 5 ஸ்டார் 6 ஸ்டார் அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட வார் பீஸ். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம கிளானில் ஜாயின் பண்ணால் தலைமை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு 44 மெம்பர்ஸ் இருக்காங்க, 6 ஸ்லாட் இருக்குது. உங்களுக்காக இன்ஆக்டிவ் பிளேயர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி அகைன் இன்னொரு வீடியோ மேக் பண்ணி நான் போடுறேன். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், வேறு எதுவும் இல்லை. ஸோ வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ மேக் பண்ணி கேம் பிளே அண்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதெல்லாமே நான் வந்து மேக் பண்ணி போடுறேன். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், பை பை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகே, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.